இப்போ சாம்பார் பொடி அரைக்கிறது பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வரமிளகா, தனியா, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், வெந்தயம். 1 கிலோ வரமிளகா நல்லா 2 நாள் வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி பட்டு பட்டுன்னு உடையணும். அந்த மாதிரி காய வச்சுக்கணும். 1 கிலோ தனியா இதையும் 2 நாள் வெயிலில் காய வச்சுக்கணும். நல்லா நொறுங்குற அளவுக்கு வெயிலில் காய வச்சுக்கணும். இது 100 கிராம் அளவு. இதில் மிளகு ஒரு உலக்கு எடுத்திருக்கேன், 100 கிராம். நல்லா கூம்பாச்சியாக போட்டுக்கணும். அதே போல் துவரம்பருப்பு 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், ஜீரகம் 100 கிராம், வெந்தயம் வந்து கம்மியாக ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டால் போதும். மிளகாயை காம்போடே காய வச்சு அரைக்கணும். நல்லா 2 நாள் மிளகாயும் தனியாவும் காய வச்சா போதும். மிளகு, ஜீரகம், இந்த பருப்பு வகைகள்லாம் வாசனை வர வரைக்கும் லேசாக சட்டியில் சூடு பண்ணினா போதும். ரொம்ப சிவக்க வறுக்கக்கூடாது. இப்போது ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எண்ணெயெல்லாம் விடக்கூடாது. சூடு வர வரைக்கும் இதை வறுத்துக்கணும். இது நல்லா சூடாயிடுச்சு. இந்த மாதிரி சூடான பக்குவத்தில் இறக்குனா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். ஒவ்வொரு ஜாமானையும் தனித்தனியாக தான் வறுக்கணும். அடுத்து துவரம்பருப்பு. துவரம்பருப்பு லேசாக வறுத்துட்டேன். அடுத்து கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வறுபட்டுருச்சு. அடுத்து ஜீரகம். ஜீரகம் எடுத்துடணும். அடுத்து வெந்தயம். இப்போ அடுப்பு அணைச்சிடுறேன். இப்போ நல்ல வெயிலில் காய வச்ச மிளகாய், மல்லி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், வெந்தயம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு காம்போடே மிளகாயை போட்டு அரைக்கணும். எல்லாத்தையும் மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். புது மிளகாயாக வாங்கி சாம்பார் பொடி அரைச்சா சாம்பார் பொடி நல்லா சிகப்பாக இருக்கும். இதெல்லாம் லேசாக சூடு பண்ணால் வறுத்தா போதுன்னு சொன்னால் மிஷின் சூட்லேயே இன்னும் கொஞ்சம் அது இதாகிடும். மிளகாத்தூள் கருக்கும் சீக்கிரமே, அதனால் இதெல்லாம் லேசாக வறுத்தா போதும். இப்போது இதெல்லாம் நல்லா மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். மிஷினில் நல்லா அரைச்சிட்டு வந்து ஒரு பேப்பரை விரித்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டப்பாவில் கொட்டணும். இந்த மாதிரி ஒரு எவர் சிலர் பாத்திரத்தை தான் அரைச்சிட்டு வரணும். பிளாஸ்டிக் வாளியிலலாம் அரைச்சிட்டு வரக்கூடாது. சாம்பார் பொடி ரெடி.